வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரொட்டேட்டிங் அண்ட் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் சேனல். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்டன் ரிங்கும் ரைடர் ரிங்கும் எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ பிஸ்டன் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெஸரில் கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப பிஸ்டனுக்கும் சிலிண்டர் லைனருக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் சீலிங் தான் வந்து இந்த பிஸ்டன் ரிங். ஸோ அதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப பிஸ்டன் வழியாக, பிஸ்டன் அண்டு சிலிண்டர் லைனர் வழியாக எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான சீலிங் கொடுக்குது இல்லையா, டைட் சீலிங். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பிஸ்டன் ரிங். ஸோ இந்த ரைடர் ரிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதாவது பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ராடு நம்மளுடைய சிலிண்டர் லைனரில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், சரிங்களா? அதாவது டியூரிங் ஆப்ரேஷன் முன்னே பின்ன போயிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை அந்த மூமெண்ட்டை வந்து கைட் பண்ணுறதுக்காக வேண்டி, ஸோ என்டையர் பிஸ்டன் அசம்பிளியை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ரிங் தான் வந்து இந்த ரைடர் ரிங்கு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிஸ்டன் ரிங்குக்கும் ரைடர் ரிங்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கப்ளிங்கை வந்து டீகப்புள் பண்ணணுமா வேண்டாமா, அது ப்ரொசீஜர் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் கப்ளிங், சரிங்களா? ஸோ இது டைரக்ட் கப்ளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து ஸ்பேசர் கழட்ட முடியாது, சரியா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுவும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் டைரக்ட் கப்ளிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து அலைன்மெண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுவே இந்த மாதிரி ஸ்பேசர் இருக்கக்கூடிய இது வந்து பாருங்கள். ஸோ அதுவே இந்த மாதிரி ஸ்பேசர் இருக்கக்கூடிய கிளாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இவங்க ரிமூவ் பண்ணி தான் பண்ணுறாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலுக்கு உண்டான அலைன்மெண்ட் கிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பேசர் வந்து ரிமூவ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுவே இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் ஆல்ரெடி கப்ளிங் ரிமூவ் பண்ணுற வேண்டிய வேலைலாம் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்பேசரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க, சரியா? இப்போ வந்து பம்பு வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கப்ளிங் ஸ்பேசர்லாம் கழட்டி தான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரீஃபிக்ஸ் பண்ணுறப்ப வந்து கப்ளிங் ஸ்பேசர் இல்லாமல் கூட நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கப்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து டிபிஎஸ்சி சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷாஃப்ட் எண்டு, ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஃப்எஃப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் கப்ளிங் ஃபேஸ் டு ஃபேஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கப்ளிங் ஸ்பேஸை கழட்டி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ மூலமாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.